அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிறைய கோவலையமெல்லாம் ஓங்குக அருட்பெருஞ்சோதியாக வல்வரை உரை வழக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திண்டுக்கல் தலைப்பு எண் நூற்றி எண்பத்தி ஐந்து ஐம்பது கலப்பின் விரி அதிலே உபதலைப்பு எண் நான்கு அருட்பெரிஞ்சோதியாக வல்வரிகள் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு பூனன் மேற்புவியும் புவி மேற்புடைப்பும் அனன்மேல் வகுத்த அருட்பெருஞ்சோதி உலகப்படிப்பில் இம்மண்ணான நிலப்பகுதி தோற்றம் நீரிலிருந்து உயர்ந்து அந்நீர் மட்டத்திற்கு மேல் விளங்குகின்றதாம் பூமி கோலம் தீக்குழம்பாயிருந்து ஆரி ஆரி மேநிலை நீராக மாறி சுழன்று கொண்டிருந்தபோது பூமத்திய கோட்டு பகுதியில் அதிக வேகமும் பகுதிகளில் சுழற்சி வேகம் மிக மிக குறைந்தும் இருந்தன ஆகையால் நிலநடுக்கோட்டு பகுதியில் முதலில் நிலப்பரப்பு எழுந்து தோன்றியதாம் நிலநடு சூட்டு நிலையால் உருக்கு நிலையிலிருந்த உலோக குழம்புகள் மேலே உந்தப்பட்டு நிலமட்டத்திற்கு மேல் எரியப்பட்டு படிந்து கற்பாறைகளாகவும் மண் மலைகளாகவும் இறுகிப்போயின பின்னர் அம்மண் பண்பட்டபோது அதிலிருந்து எல்லா உயிர்பொருள்களின் படைப்பும் தோன்றினவாம் ஆகவே நம் நடுக்கோட்டு அதாவது ஈக்குவட்டார் பகுதியில்தான் புனல் மேல் புவியும் புவிமேற் புடைப்பும் முதல் முதலில் உண்டாயினவாய் அறியலாகும் எவ்வளவோ காலத்திற்கு பின்னரே இக்கோளத்தின் பிற பகுதிகளில் நீர்மேல் நிலமும் நிலமேல் படைப்புகளும் முடிந்தனவாம் மேலும் ஆதி மக்களினமே நம் பகுதியிலேதான் தோன்றி பின்பு எங்கும் வசதிகள் தேடிச் சென்று குடியேறி அங்கங்கு பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து பழக்கப்பட்டு தோற்றம் பழக்க எல்லாவற்றிலும் மாறுபட்ட மக்கட் பிரிவினராய் விளங்கலாயினர் என்பது உண்மையாம் இந்த நீரும் நிலனும் பொருட்படைப்புகளும் எதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டன என்றால் நெருப்பிலிருந்தேயாம் இதுதான் அனன்மேல் என்றுள்ளார் அனர் குழம்பாய் இருந்த இவ்வுலக கோலம்தான் பக்குவமுற்று மேற்படி நீரும் நிலமும் உயிர் பொருள்களும் தோன்ற காரணமாகியுள்ளன என்பது உண்மையே ஆம் மற்றொரு விளக்கம் அனல் அகமாகிய ஆன்ம ஜோதியாம் இந்த ஆன்மாவின் கண்ணின்றே உயிரும் உடலும் மேற்செயல்களும் தோன்றியுள்ளனவாம் ஆன்ம உண்மை கண்டு அனக வாழ்வு கொண்டு விளங்கவே இவ்வளவும் செய்யப்பட்டுள்ளனவாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு